ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டு சாப்பாட்டுக்கு வந்ததுக்கு நன்றி. இன்னைக்கு வீட்டு சாப்பாட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் சொல்லிட்டு வெளியில் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா? கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகிற வேலை இருந்துச்சு, அதுக்காக தான். ஏறக்குறைய ஒரு 5 மாதம் கழித்து குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் வெளியில் வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் குழந்தைங்களாம் அலோட் கிடையாது, பேஷண்ட் மட்டும்தான் போகணும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து கார்லேயே இருக்க போகிறதுனால குழந்தைங்க தைரியமாக கூப்பிட்டு வந்துட்டேன். பாருங்க, குவைத் வந்து டெசர்ட் கண்ட்ரி தான் சொல்கிறோம், ஆனால் எவ்வளோ க்ரீனரி இருக்குன்னு பாருங்கள், நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ டைம் ஏறக்குறைய 12:40 ஆகுது, நல்ல வெயிலுங்க. டாக்டர் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்ட்க்கு ஆஃபீஸில் மீட்டிங் அது கொஞ்சம் பிஸி ஆகிட்டாங்க. இதுவே மற்ற நாளாக இருந்துச்சு அப்படின்னா நான் ஹஸ்பண்ட் எதிர்பார்க்க மாட்டேன், டாக்ஸி எடுத்துகிட்டு தைரியமாக போயிட்டு வந்துடுவேன். ஆனால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டாக்ஸியில் போகிறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்தாச்சு, ஒரு 10 நிமிஷம் டிராவல் தான். ஹாஸ்பிட்டல் உள்ள போகும்போது டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிட்டு கிளவுஸ் போடல அப்படின்னா கிளவுஸ்லாம் கொடுக்குறாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ளவும் க்ரௌடு கிடையாது, ஏன்னா லிமிட்டட் பேஷண்ட்ஸ் மட்டும்தான் டாக்டர்ஸ் பார்க்குறாங்க. நான் போன உடனே டாக்டரை பார்த்துட்டு உடனே வந்துட்டேன். வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பூஜைக்கு கொஞ்சம் வெத்தலைப்பாக்கும் வெள்ளம்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதில் வாங்கிட்டு போகலாம். இந்த வெத்தலைப்பாக்கு பூலாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எல்லா ஐட்டமுமே கிடைக்கும். அதுவும் நான் இப்போ போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் நம்ம ஊர் கீரைங்க, பழங்க, நுங்கு, கரும்புன்னு எல்லாமே கிடைக்கும். நான் கடை உள்ள வீடியோ எதுவும் எடுக்கலை, நான் வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் டைம் இல்லை, என் ஹஸ்பண்ட் திரும்ப ஆஃபீஸுக்கு போகணும். முக்கியமாக வெத்தலைப்பாக்கு வாங்குறதுக்கு வந்தேன், வெத்தலைப்பாக்குலாம் தீர்ந்து போச்சா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கிறத வச்சு நம்ம மனசால் சாமி கொடுத்துக்கலாம். வீட்டுக்கு வந்து குளித்து முடித்து இப்போ சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைம் ஏறக்குறைய 2:30 ஆகுது. ஃபஸ்ட்டு எள்ளு உருண்டை செய்யறதுக்கு எள்ளை லைட்டாக வறுத்துட்டு இது கூட வெள்ளம் சேர்த்து நல்லா பொடி பண்ணி உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். எள்ளுண்டை இந்த மாதிரி அரைச்சி செய்யாமல் பாகு காய்ச்சி செய்கிறதும் இருக்குது. அதுக்கு நம்ம கடலை மிட்டாய்க்கெலாம் பாகு எடுப்போம் பார்த்திங்கன்னா அதே பதம் தான், எள்ளு நல்லா வறுபட்டு படப்படன்னு பொரிய ஆரம்பிக்கும், அப்போ சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறினதுக்கு அப்புறமா வெள்ளம் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிருக்கேன், இது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளார முறுக்குக்கு தேவையான மாவு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். முறுக்கு செய்யறதுக்கு நான் எனக்கு கடையில் வாங்கின அரிசி மாவு தான் எடுத்துக்கிறேன், ஒரு 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன். எப்போவுமே நான் முறுக்கு மாவு, அரிசி மாவு, இடியாப்பத்துக்கு மாவுன்னு எல்லாமே ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம், இப்போ எல்லாமே தீர்ந்து போச்சு. இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக உளுந்து மாவும் பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கிறேன். இது சீடை செய்கிறதுக்கு அரைச்சது கொஞ்சம் இருந்துச்சு, அதான் சேர்த்துருக்கேன். இப்போ 2 கப் மாவு எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, அப்படி இல்லைன்னா உளுந்து மாவு சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு சீரகம், உப்பு, பெருங்காயம், எள்ளு, ஓமம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பாருங்கள் எள்ளு நல்லா ஆறி இருக்கு. இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதில் வெள்ளம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எள்ளையும் வெள்ளத்தையும் ஒன்றா சேர்த்துட்டீங்க அப்படின்னா எள்ளு சரியாக அரைப்படாது, எள்ள ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு இல்லை, ஒன்றும் பாதியமாக அரைச்சிங்க அப்படின்னாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு கோஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இது கூட வெள்ளத்தை சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா எள்ளு உருண்டை ரெடி ஆகிடும். நம்ம சேனலில் நிறைய முறுக்கு ரெசிபிஸ் இருக்குது, நான் லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்.
இந்த பாருங்க நம்ம சேர்த்து இந்த வெல்லம் எள்ளு எல்லாம் நல்லா சேர்ந்துருக்கு. இப்போ இதை நல்லா டைட்டாக அழுத்தி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா எள்ளு உருண்டை ரெடி. கோகுலட்சுமிக்கு படைக்கிறது அப்படிங்கிறது அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் பழக்கம் கிடையாது. இது கல்யாணத்துக்கு அப்புறம் நானாக விருப்பப்பட்டு செய்ய ஆரம்பிச்சது தான். ரொம்ப பிரம்மாண்டமாக செய்யணும்னு நினைக்க மாட்டேன், செய்கிறத ரொம்ப மன திருப்தியாக ஆத்மார்த்தமாக செய்யணும்னு நினைப்பேன் அவ்வளோதான். இப்போ இந்த மாவில் நம்ம ஊறுக்கி வச்சிருக்க வெண்ணெயை சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி பலகாரம் செய்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ட் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆவணி மாதத்தில் தான் கோகுலட்சுமி செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நான் கேலண்டரில் என்றைக்கு கோகுலட்சுமின்னு போட்டிருக்கோ அன்றைக்கி செஞ்சுருவேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ எண்ணெயை காய வச்சு முடுக்கு புழிஞ்சிட வேண்டியது தான். பார்க்க சூப்பராக முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் சாமி கும்பிட போகிறேன். அவர் வரத்துக்கு எப்படியும் 6 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறமா பூஜை முடிச்சுட்டு திரும்ப நைட்டுக்கு டிஃபன் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் சாமிக்கு நெய்வேத்தியத்துக்கு நான் வெண்பொங்கலை செஞ்சிட போகிறேன். அதுவே நைட் டிஃபனாக முடிஞ்சிடும். அதுக்கு சாம்பாருக்கு நான் இன்னைக்கு கொஞ்சமாக பருப்பு சேர்த்துருக்கேன். இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, மஞ்சத்தூள், கொஞ்சம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது வெந்ததுக்கப்புறம் கடைஞ்சிட்டோம் அப்படின்னா சாம்பார் ரெடி ஆகிடும். பாயசம் செய்யறதுக்கு நெய்யில் அவல் நல்லா வறுத்துட்டு இதை நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா பசும்பால் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சேர்த்து தான் பாயசம் செய்கிறேன். இதில் நம்ம வெல்லம் சேர்த்தும் செய்யலாம், சர்க்கரை சேர்த்தும் செய்யலாம். நான் இன்னைக்கு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன். நம்ம சேனலில் ஏற்கனவே அவல் பாயசம் ரெசிபி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, வேலையெல்லாம் முடிஞ்சு இப்போ வெண்பொங்கலும் போண்டா மட்டும் செய்யணும். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும் போது ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா வெண்பொங்கலை நான் ப்ரெஷர் குக்கரில் வச்சிட்டேன் அப்படின்னா அதுவும் ரெடி ஆகிடும். வெண்பொங்கல் செய்யறதுக்கு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அது வேக வச்சு தாளிச்சும் கொட்டிட்டேன். பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக போண்டா மட்டும் செஞ்சுட்டு சாமிக்கு படைக்க வேண்டியது தான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றிட்டேன். பூஜை பண்ணும்போது கரெக்டாக சித்து வந்து, நான் கண்ணா தானே, என்னை கிருஷ்ணா மாதிரி ரெடி பண்ணுங்கள், எனக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே தானே அப்படின்னா எனக்கு ஒரே சிரிப்பு. ஏன்னா ஒரு வருஷமும் அவனை தானே ஏதாவது ரெடி பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ அட்டகாசம் பண்ணுவான், பயங்கர கோவம் ஆகிடுவான், பிடிக்கவே பிடிக்காது எனக்கு பண்ணுறீங்க அப்படின்ட்டு டென்ஷன் ஆவான். இந்த வருஷம் விளக்கேற்றினதுக்கப்புறம் இப்படி கேட்ட உடனே எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அவசர அவசரமாக கையில் என்னென்ன கிடச்சிட்டு எல்லாத்தையும் போட்டு ஓகே ரெடி பண்ணியாச்சு. இந்த கிளிப்பிங்ஸ்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப திருப்தியாக ரொம்ப நிறைவாக இருந்துச்சு உங்கள் கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.